இப்பரந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பணியின் சிறந்தாழ்ந்த ஆன்மீக வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சித்தன் டிவி. வாருங்கள், பயணிப்போம் சித்தர் வழியில், வளர்த்திடுவோம் மனிதநேயத்தை. என்றுமே உங்களுக்கு ஆன்மீக விருந்தளிக்க காத்திருக்கின்றான் இந்த சித்தன் வாணிவேல். ஓம் நம சிவாய. எல்லாம் சிவமயம், உலகமே பூஜ்யம். சித்தன் டிவி. மல்லிகை மலையில வாட்சி கொண்டு பார்த்தால் பொண்ணு கண்ட துளக்கடைமலை கொண்டு வந்து தங்கள் வாதத்தை பண்ணிராக இடசாரி விளசாரி அரசன் ஓடி ஓடி வந்து அநேக வணக்கம் அண்ணா. Thank you.
Thank you.
என் மகள் ஆகிய சந்திரவதனியும் பிள்ளைகள் வந்து விட்டார்களா? வந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஆடமரத்தடியா? ஆமா, அதாங்க நீங்க வேற பயத்துக்கு எல்லாம் ஓடல போட்டு நிக்கிறான். ஆளு நான் போய் கூட்ட ரொம்ப
காரணத்தினால் கல்லு காவேரி புல்லு பூண்டு என்றென்றைக்கும் நெத்தியில பத்து பூசாமல் ஒன்று அச்சுமா வாழ்வாய் அம்மா செல்வம் பாடசாலி வசித்து பண்ணியது எங்களை மத்தியமாக விட்டு சுத்தமான சத்ருவதி இருவரி மத்திய சொன்னப்பா யாது காரணம் எதுக்காக எதற்காக அழைத்தேன் தெரியுமா சொல்லுங்க. ஆனால் உன் தயாராக வெதவெள்ளி சிவலோகப்பதை அடைந்தது உங்களுக்கு நன்கு தெரியும் தெரியும். அது அப்படி இருக்கு. நான் இப்ப மொட்டை மரம் போல அரசாட்சி செய்து கொண்டிருக்கேன். சிம்மாதனத்துல வந்து ஒரு மொட்டை மரத்துக்கு சமம் பச்சை மரம் அல்ல, இது பட்ட மரம் அரசாட்சி செய்யணும். உனக்கு நான் கையாளம் செய்ய வேண்டும். தங்கைக்கு ஒரு மகளை பார்த்து ஒரு கல்யாணம் செய்து குட்டி கொடுத்து விட்டால் அது எங்க இருக்கும் எனக்கு வரக்கூடிய மனைவி உள்ளே பின்னால் ஆதரிப்பாள் என்றும் ஆதரிக்க மாட்டாள் என்றும் உங்களுக்கு தெரியுமா? இல்ல எனக்கு தான் தெரியுமா? இருவரும் ஒரு முடிவாகத்தான் என்னப்பா முடிவோடு வந்திருக்கீங்க நீங்க மறுநாள் சொன்னீர்களே பட்ட மரமாக நாங்கள் ஒரு பெண்ணை பார்த்து மறுமணமாக தானே கல்யாணத்தை செய்து கொண்டால் எங்களுக்கு அந்த தாய் குறை அச்சுவிடும்.
இருக்கின்றது. தாய் இல்லாத குறையே அற்றுவிடும். நான் உங்களை அழைத்து திருமணம் செய்து கொள் என்று தெரிவித்தால் என்னை திருமணம் செய்து கொள் என்று இரு மனதும் ஒரு மனதாக பேசும். அப்பா, எனக்கு 1000 பெண்ணை கொடுக்க எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். தங்கைக்கு 1000 மரணம் வரலாம். ஆனா உங்களுக்கு வயதான காலத்துல இதற்கு மேல நீங்க காலதாமதம் செய்தால் ஒரு பெண்ணான உங்களை திருமணம் செய்து கொள்ள சற்று முன்பில் பார்ப்பார். அதனால் இந்த வயதிலே பற்றி ஒரு கல்யாணத்தை செய்வது மிகவும் நல்லது. சுந்தரபாலா, கண்ணே, அங்க தாயில்லா பிள்ளை பரவாயில்லை. இனிமேல் இன்னும் இது நடப்பணும். நீங்க நல்லா இருந்தா
ஒரு குடும்பத்தில் தீபமாகப்பட்டது சுடர்த்து எரியது போல் குடும்பத்தில் தீபம் எரியுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என் கருத்துக்கு பதில் சொல்லாமல் உங்கள் கருத்தை திருப்பி திருப்பி என்கிட்ட பேசுறீங்க. அதுக்கு எப்போ சந்தர்ப்பம் வருதோ அப்போ பார்க்கலாம். இப்போ உன்னது கர்ச்சன் அல்ல. அப்படி என்ன தங்கி பாடசாலைக்கு பாடசாலைக்கு சென்று வாங்க. அதுக்கு நேர காலம் இருந்தால் பார்த்துக்கும். அதுக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. நீங்கள் நல்லா படிங்க, பட்டத்தை வாங்குங்க, நெருங்காலம் வரும்பொழுது எங்களிடம் சொல்லவே வேண்டாம். கேட்டா